ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பில் இருக்க மக்களாட்சி அப்படிங்கிற பாடத்தில் இருக்க முக்கியமான கேள்விகள் மட்டும் பார்க்கலாம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னவர் யார்? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னவர் ஆபிரகாம் லிங்கம். அடுத்தது, மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் எது? மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் எது? மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் கிரேக்கம். இரண்டு வகையான மக்களாட்சி இருக்குது, சரியா? இரண்டு வகையான மக்களாட்சி இருக்குது. அது என்னென்ன? நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஓகே, நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு, நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சுவிட்சு போட்டோடனே ஸ்ட்ரெயிட்டாக லைட் எரியும். மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா. மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா. ஓகே, அடுத்தது நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன? நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து. அப்போ இந்தியாவும் இங்கிலாந்தும் எது எதுக்கு எடுத்துக்காட்டு வருது? மறைமுக மக்களாட்சி மற்றும் நாடாளுமன்ற மக்களாட்சி ரெண்டுக்குமே வந்து எடுத்துக்காட்டாக இந்தியாவும் இங்கிலாந்தும் வருது. ஓகே, அடுத்தது அதிபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன? அதிபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, கனடா. அதிபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, கனடா. ஓகே, உலக மக்களாட்சி தினம் என்றைக்கு கொண்டாடுறாங்க? உலக மக்களாட்சி தினம் என்றைக்கு கொண்டாடுறாங்க? செப்டம்பர் 15. எந்த வருஷம்? 2007. செப்டம்பர் 15, 2007 தான் ஐநா சபை கொண்டு வராங்க. எப்படி இருக்குது? முதன் முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு எது? முதன் முதல்ல ஓட்டுரிமை கொடுத்த நாடு எது பெண்களுக்கு? நியூசிலாந்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பெண்களுக்கு கல்வி கொடுத்தா நல்லது அப்படின்னு சொன்ன மாதிரி ஓட்டும் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக புதுசாக சிந்திச்சிருக்காங்க நியூசிலாந்து. நியூசிலாந்து. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் எப்போ கொடுத்தாங்க? அமெரிக்காவில் 1920. அமெரிக்காவில் எத்தனை? 1920. இது எப்படின்னா 420 பண்ணுறவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. நிறைய குற்றம் செய்கிறாங்க. குற்றம்னா என்னது? அங்கே கருவிலாம் நிறைய செய்கிறாங்க, அதனால் 20 அப்படின்னா தான் 1920. ஐக்கிய பேரரசு எப்போ? ஐக்கிய பேரரசு எப்போ பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க? 1918. 1918. இது எப்படி நாம் வச்சுக்கலாம்? 18 வயசுக்கப்புறம் வீட்டில் ஐக்கியமாக விடமாட்டாங்க. இந்திய குடிமக்களில் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு புள்ளிவிவரம் எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம் அப்படின்னா 79%. 79%. கிரேக்கம் எத்தனாவது? கிரேக்கம் மக்களாட்சியில் எத்தனாவது நூற்றாண்டு பழமையானது? கிமு 5ஆம் நூற்றாண்டு. எந்த இடம் கிரேக்கத்தில்? எந்த இடம் கிரீஸ் கிரேக்கத்தில் எந்த இடம் அப்படின்னா கிரீஸ். இந்த கிரீஸில் தான் அரசியலின் இந்த கிரீஸில் தான் அரசியல் தத்துவங்களுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரீஸை தான் அரசியல் தத்துவங்களின் அடித்தளம். கிரீஸை என்னன்னு சொல்கிறாங்க? அரசியல் தத்துவங்களின் அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமானிய பேரரசு. அடுத்தது இந்த ரோமானிய பேரரசு, அதனுடைய ஆண்டு எவ்வளோ? கிமு 300 வரைக்கும். இது பர்டிகுலர் பிளேஸ் எது? தீபகற்ப இத்தாலி, ரோம். சரியா? அப்போது நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா தீபகற்ப இத்தாலி, ரோம். அதை தான் சொல்கிறாங்க. பழமையான அரசியல் அமைப்பு தற்போதும் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிற நாடு எது அப்படின்னா இத்தாலி. அதை எப்படி சொல்கிறாங்க? சான் மரினோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம்? கிபி 301. அடுத்தது, உலகிலே பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு ஒரு நாடாளுமன்றத்தை கொண்டது எது? ஐஸ்லாந்து. சரியா? உலகிலேயே பழமையான மிக நீண்ட
செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது ஐஸ்லாந்து எந்த வருஷம் 1930 1930 பர்டிகுலர் பிளேஸ் வந்து திங்கவேலியர் மனிதத்தீவு எங்கே இருக்குன்னா இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் நடுவில் இருக்கும் மனிதத்தீவு எங்கே இருக்குது இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் நடுவில் இருக்குது எந்த வருஷம் 1927 மன்னராட்சியின் கீழ் சுழாட்சி அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது இருந்திருக்கு ஓகே எழுதப்பட்ட மகாசாசனம்னா எதை சொல்லுவாங்க எந்த நாட்டில் இருக்க சொல்லுவாங்க இங்கிலாந்து தான் எந்த வருஷம் 1215 எந்த வருஷம் 1215 1215 எந்த நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க எந்த நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு இந்த நூல் என்னது மேக்னா கார்டா நூல் பேர் மேக்னா கார்டா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அமெரிக்கா அமெரிக்காவே என்னென்னு சொல்கிறாங்க மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க எந்த வருஷம் 1789 இந்தியாவில் உருவான மிக பழமையான மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை எந்த வருஷம் 1688 எந்த வருஷம் 1688 தமிழ்நாட்டில் முதன்முதலாக உருவான நகராட்சி எது முதன்முதலாக உருவான நகராட்சி வாலாஜாபேட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது வேலூர் மாவட்டம் எந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம் நகராட்சி அதிகமாக இருக்க மாவட்டம் எது முதன்முதலாக தோற்றுவிக்கப்பட்டது வாலாஜாபேட்டை அதிகமாக இருக்கிற மாவட்டம் எது நகராட்சி அதிகமாக இருக்க மாவட்டம் காஞ்சிபுரம் 10,000 பேர் வாழக்கூடியதாக இருந்தால் அதை என்னென்னு சொல்லுவாங்க பேரூராட்சின்னு சொல்லுவாங்க இந்தியாவிலேயே முதன் முதலாக பேரூராட்சி என்ற உள்ளமைப்பு கொண்டு வந்தது எது எந்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் அடுத்தது ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக அலுவலர் யார் பிடிஓ அப்படின்னு சொல்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவரை தான் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர்னு சொல்கிறாங்க ஓகே அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் உள்ள அதிகப்படியான நகராட்சி இருக்கிறது காஞ்சிபுரம் சொன்னாங்க அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் இருக்க மாவட்டம் எது அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் இருக்க மாவட்டம் விழுப்புரம் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் இருக்குது 22 ஊராட்சி ஒன்றியம் விழுப்புரத்தில் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் இருக்குது 22 ஊராட்சி ஒன்றியம் பெரம்பலூர் மற்றும் நீலகிரி மற்றும் பெரம்பலூரில் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது 4 ஊராட்சி ஒன்றியம் மட்டும்தான் இருக்குது மாவட்டம் பல பகுதிகளை எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க 50,000 மக்கள் தொகைக்கு அடிப்படையில் தான் மாவட்டம் பல பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க மாநகராட்சி நகராட்சியினுடைய தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க மாநகராட்சி நகராட்சி தலைவர்கள் வந்து நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மாநகராட்சி நகராட்சி துணைத் தலைவர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆண்டு தேதி தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சவர் யார் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வருஷம் பார்த்தோன்னா 1992 ஏப்ரல் 24 அதை பெயர் வச்சவர் யார் மகாத்மா காந்தி தேசிய ஊராட்சி தினம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்த அதே தினத்தை தான் தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறாங்க இது 24 ஏப்ரல் அடுத்தது ஆரம்பத்தில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க 33% ஓகே 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றாங்க 38%
ஓகே. 2016 ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்கள் 2016 ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க? 50%. ஓகே, அப்போது 50% தமிழகத்தில் எந்த வருஷம்தான் கொடுக்குறாங்க அப்படின்னா 2016ல. 12524. கிராம ஊராட்சி எத்தனை இருக்குது? 12524. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிராமத்தில் 12வது வரைக்கும் தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் எங்கே எங்கே தான் போகணும்? சிட்டிக்கு தான் போகணும். சிட்டிக்கு போனோம், எத்தனை வயசுலேயே போய் சேர்த்துருவாங்க? 5 வயசுலேயே சேர்த்துருவாங்க. எத்தனை வயசில் நீ வெளியில் வருவே? பிஜி முடிச்சுட்டு 24 வயசில் வெளில வருவே. கிராமத்தில் 12வது வரைக்கும் தான் இருக்குது, 5 வயசில் போய் சேர்த்துருவாங்க. ஆனால் நான் 24 வயசு முடிஞ்சு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஊராட்சி ஒன்றியம் எத்தனை இருக்குது? ஊராட்சி ஒன்றியம் 385. ஊராட்சி ஒன்றியம் எத்தனை? 385. மாவட்ட ஊராட்சி 31. மாவட்ட ஊராட்சி எத்தனை? 31. பேரூராட்சி எவ்வளோ? பேரூராட்சி 561. பேரூராட்சி எவ்வளோ? 561. நகராட்சி 125. நகராட்சி எவ்வளோ? 125. மாநகராட்சி 15. மாநகராட்சி எவ்வளோ? 15. என் கூடவே நீங்களும் நிறைய படிக்கணும், ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.